வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் ரீசெண்டாக தமிழக அரசால் துவக்கி வைக்கப்பட்ட ஒரு திட்டம் ஓகேங்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் பெல் லைக்கானலாம் கிளிக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டிருக்கு தொடங்கப்பட்ட இடம் வந்து கேட்பாங்க அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற சமணப்பள்ளி ஓகேங்களா கிருஷ்ண சூலகிரி அப்படிங்கிற அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய சமணப்பள்ளி அப்படிங்கிற ஊர் நல்ல நாம் வச்சு சமணப்பள்ளி துவங்கி போய் வைக்கப்பட்ட நாள் கேட்பாங்க ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்களா இது எத் எதுக்கான திட்டம் அப்படின்னா தொற்றா நோய்களுக்கான திட்டம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் புற்றுநோய் காசநோய் நோய் இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் மருத்துவம் தர்றதுக்காக அதாவது மருந்துகள்லாம் தரக்கூடிய ஒரு திட்டம் யார் இதில் பயன்பெறுவாங்க அப்படின்னா நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்னென்ன வச்சுங்க நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட இயலாத முடியாதவங்க அதாவது போய் மருந்தே வாங்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்காக இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டு தான் சொல்லியிருக்காங்க இந்தியாவிலேயே இது போல் டோர் ஸ்டெப் ஓகேங்களா வீட்டுக்கே வந்து மருந்துகள் மற்றும் மருத்துவ சேவைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு முதல் மாநிலமாக தமிழகம் இருக்குது நல்லா நான் வச்சுங்க இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக டோர்ஸ் டோர் ஸ்டெப் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது டயாலிசிஸ் சிகிச்சையும் தராங்க வீட்டுக்கே சென்று டயலிசிஸ் சிகிச்சை அளிக்க உள்ளார்கள் இது கிராமப்புற மற்றும் மலைவாழ் கிராம மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக இருக்கும் நிறைய பேர் டயலிசிஸ் பண்ணுவாங்க அதாவது சிறுநீகிரக பிரச்சனை இருக்கிறவங்க தமிழகத்தில் மட்டும் அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட நல்லா இது குறிப்பிலாம் இதில் நான் இதில் கொடுக்கல இருந்தாலும் வச்சு இங்கே இதெல்லாம் நேரத்தில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த தொற்றா நாய்களால் வருடத்துக்கு இறக்குறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டஸ்டிக் சொல்லுது அப்போது அறுபது சதவீதத்துக்கு மேலே ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இந்த தொற்றா நாய நோய்களால் நிறைய பேர் இறக்குறாங்க அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது அதை சரியாக கவனிக்காமல் அதாவது நீரிழிவு உயர் ரத்தத்தெல்லாம் வந்து சரியாக சில பேர் பார்த்துக்காமல் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டில் வந்து நிறைய மருந்துகள் வாங்கக்குள்ள அது செலவுகள் அதிகமாகும் அதெல்லாம் குறையத்துக்காக வீட்டுக்கே வந்து இப்போதைக்கு இருபது லட்சம் பேர் அது பயன்பட்டுருக்கிறது இருக்கதாக சொல்கிறாங்க அந்த இருபது லட்சம் பேருக்கும் இப்போதைக்கு முதல் கட்டமாக தரப்போகிறாங்க திட்டத்தின் தொடக்கத்தில் இருபது லட்சம் பேருக்கு இந்த மருந்து மாத்திரைகள்லாம் அழிக்க முடிவு செய்யப்பட்டது இதோடய டார்கெட் பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்குள்ளார ஒரு கோடி பேருக்கு தரதா இது இதோடய திட்டம் ஓகேங்களா ஒரு கோடி பேருக்கு இந்த மருந்து மாத்திரைகள்லாம் தரப்போகிறாங்க மாநிலம் முழுவதும் ஐம்பது யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் பிளாக்குகள்லேயும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு சுகாதார மையங்கள்லேயும் நூற்றி எண்பத்தி ஒம்பது ஆரம்ப சுகாதார மையங்களும் அதுபோல் ஐம்பது ஐம்பத்தி ஒம்பதுன்னு நினைக்கிறேன் சமூக சுகாதார மையங்கள் உள்ளடக்கிய ஏரியாக்கள்லாம் இதை எல்லாத்தையும் பயன்படுத்த போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இயல்முறை சிகிச்சை அதாவது ஃபிசியோதெரப்பின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு முடக்கவாதம் வீட்டிலேயே படுத்தே கிடப்பாங்க அவங்களால் எழுந்து நடக்க முடியாது ஓகேங்களா கை கால்லாம் வந்து சரியாக செயல்படாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இயல்முறை சிகிச்சை ஃபிசியோதெரப்பி வந்து வீட்டிலேயே போய் செய்யக்கூடிய ஒரு இதையும் இதில் கொண்டு வந்திருக்காங்க இது எப்படின்னா வாடகை மாதிரி ஒரு வண்டியை செட் பண்ணிப்பாங்க அந்த இதுலேருந்து ஒரு லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அவங்க வந்து வீடுகளுக்கே சென்று இப்போது ஒரு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிற்க அங்கே ஒரு வாடகை வண்டி அவங்க எடுத்துப்பாங்க அங்கேருந்து எடுத்துக்கிட்டு உங்கள் வீடு இருக்கிற ஏரியாவில் வந்து இந்த சிகிச்சையை அளிப்பாங்க இது போல் நிறைய ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் இது இப்போ இருக்க கால கட்டத்தில் இந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டுக்கே போய் நிறைய சிகிச்சைகளை அளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இது இருக்குது ஒரு முக்கியமான திட்டம் இதை நல்லா நோட் பண்ணி எப்போ தொடங்கினது தொடங்கப்பட்ட நாள் கேட்பாங்க ஓகேங்களா ப்ரிலிமினரி எக்ஸாமில் தொடங்கப்பட்ட நாள் கேட்பாங்க பயனடியவர்கள் வந்து நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் தொடங்கப்பட்ட இடம் கேட்பாங்க சமணப்பள்ளி ஓகேங்களா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூலகிரி வட்டத்தில் இருக்கக்கூடிய சமணப்பள்ளி அப்படிங்கிற ஏரியாவில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது இது தொற்றா நோய்களுக்கான திட்டம் என்ன நம்ம வச்சுங்க தொற்றா நோய்கள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஓகேங்களா அதுக்கான திட்டம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ